அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவில் உயர்ந்த சிந்தனையாளராகிய உங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாம் வந்து ஒரு முக்கியமான பொருளை பற்றி சிந்திக்கிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேராற்றல் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிறோம். பேராற்றல்னால் என்ன, இறைநிலைனா என்ன அப்படிங்கிறது, மெய்ப்பொருள்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நாம் சிந்திக்கிருக்கிறோம். திருவள்ளுவர் சொல்கிறாரு, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்கிறார். இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பு ஓமையும் சொல்ல முடியாத பொருள் எதுவோ அதுதான் இறைவன். அப்பேற்பட்ட இறைவனின் அடியை யார் சேர்கிறார்களோ அவர்களுக்கு தான் மனக்கவலைங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா? இன்னொன்று, கம்பர் இதே மாதிரி ஒரு பாடல் சொல்கிறார், உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே அப்படின்னு சொல்கிறார். இப்படின்னா என்ன நமக்கு தெரியணும், அதாவது என்னென்னா, கடவுளுக்கு வந்து உலகத்தை தோற்றுவிக்கிறது, காற்றுக்குறது, அழிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டம். அப்படி செய்யக்கூடிய அந்த மூல சக்தி தான் பேராற்றல். அந்த சக்தியை நாங்கள் வணங்கி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்கிறார். அதுதான் முதன்மையான ஆற்றல்னு சொல்லி கும்பிடுறார். இப்போது தாய்மார்கர் அவர் சொல்கிறாரு, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே மகரிஷி இதில் நல்லா படிச்சிருப்பீங்க. பஞ்சபூதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த உடல் என்ன இருக்குங்க? இந்த உடல் தான், இந்த பரு உடல் வந்து சதை பகுதி எலும்பு பகுதியெலாம் என்னங்க? நிலம். இரத்த ஓட்டம்தான் நீர். ஓகேங்களா? காற்று தான் சுவாசம். ஓகேங்களா? வெப்பநிலை தான் வெப்பம். ஆகாசம்தான் உயிர். இது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது நமக்கு வந்து புரியுது. இது எல்லாமே நாம் சொன்ன, இப்போ வேதாத்திரி மகரிஷி ஐயா எடுத்துக்கிட்டாலும் கேட்டாலும், பேராற்றல், பேரறிவு, வற்றா இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு வந்து வற்றா இருப்புனா எவ்வளோ எடுத்தாலும் குறையாது, அப்படிப்பட்டது. எல்லா ஆற்றலும் எதில் இருக்குது? அதில் தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த எல்லாத்துக்கும் ஆதாரமான பொருளை பற்றி நாம் இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். இப்போ நான் சொன்ன நாலு பேருமே மகான்கள். இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு நல்லா இருக்குதுங்க, எங்களுக்கு சயின்ஸ் பூர்வமாக உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமான்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுங்கெல்லாம் இதெல்லாம் வந்து எல்லாமே இதெல்லாம் என்னென்னா, ஞானிகள் சொன்ன வசனம், நாலு வசனமே எனக்கு ரைட்டு. நான் இப்போ கேட்குறது என்னென்னா, அறிவியல் ரீதியாக அதை புரிய வைக்கிறதுக்கு எதா இருக்குதான்னு ஒருத்தர் கேட்குறாரு. இன்றைக்கி படிச்சுட்டு வந்திருக்க பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களே, அவங்க ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, அறிவியல் ரீதியாக அதை புரியறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய கருவிகள்லாம் வந்தாச்சு. ஒரு ஒரு இதையும் பகுத்து பகுத்து பார்க்குறதுக்கு கருவிகள் வந்தாச்சு. அந்த கருவியை வச்சு இப்போ நம்ம இங்கே உட்காந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே கொண்டு போய் பார்க்குறது, அப்போ என்ன தெரியும்? அருவி திருக்கோயில் தெரியும். அதிலிருந்து மேலே போனால் அம்மாப்பேட்டை தெரியும். அதிலிருந்து மேலே போனால் என்ன தெரியும்? சேலம் தெரியும். அப்படியே போனால் தமிழ்நாடு, இந்தியா, அப்புறம் பூமி உரண்டை. பூமி உரண்டையிலேருந்து மேலே போனால் வான்கோள்கள். நம்ம சிவகலதவத்திலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, வான்கோள்கள். அதையெல்லாம் தாண்டினா கரெக்டாக கும்மிருட்டு சுத்தவெளி எல்லாத்துக்கும் ஆதாரமான மெய்ப்பொருள். அங்கே வந்து அதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிரித்து உணர முடியாது. அந்த பகுதிக்கு பேர் தான் என்னங்க? சுத்தவெளி, மெய்ப்பொருள், இறைநிலை. இப்படி எல்லாம் சொல்கிறது மெய்ப்பொருள் எல்லாமே அதுதான். சரி, இப்போ நம்ம அங்கேருந்து அப்படியே ஜூம் பண்ணி குறைக்கிறோம். கோள்கள் தெரியுது, அப்படியே சுருக்குறீங்க, பூமி வருது, பூமியிலிருந்து அப்படியே உலகம் வருது, உலகத்திலிருந்து அப்படியே வரோம், தமிழ்நாடு வருது, சேலம் வருது, அருவி திருக்கோள் வருது, நான் இப்போ உட்காந்துருக்கேன். அப்படின்னா சரியா? சரி, இப்போ என்ன சொல்கிறேன், அப்போ இப்போ என் கையிருந்து அடுத்தது அதேமாரி இப்போ வந்து விரித்து பார்த்தோம், இப்போ சுருக்கி பார்க்குறோம். இந்த கை இருக்குல்ல, இந்த கையில் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு அப்படி விரிக்கிறோம். விரித்தா என்ன தெரியும்? செல்கள் தெரியும்,
உள்ளே இருக்கிற செல்கள் தெரியும். இன்னும் அந்த செல்கள்லேருந்து அப்படியே இன்னும் ஃபோக்கஸாக போனால் என்ன தெரியும், ஒரு செல்லுக்குள்ளே உட்பொருள்லாம் தெரியும், நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இன்னும் உள்ளே போகிறீங்க, அப்போ என்ன தெரியும், டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டியும் உள்ளே போகிறீங்க, அப்படியே போக 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 கடைசியாக அங்கேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி பிரிக்க முடியாத ஒரு பகுதி வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் அதுக்கு மேலே நுணுகி பிரிக்க முடியாத ஒரு பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ அதுவும் இதுவும் ஒன்றா வேறையா அப்படிங்கிறது புரியுதுங்களா? அப்போது எனக்குள்ளே இருக்கிறதும் எனக்கு வெளியில் இருக்கிறதும் ஒரு பொருள் தான். அப்படின்னா சரிதானா? இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு போக போகிறோம். இதை எப்படி புரிஞ்சிக்கிறதுங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பார்த்தோம், ஜூம்லாம் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆனால் இப்படி ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த தத்துவம் வேதம் வேதாந்தம்லாம் இருக்குதுல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே மனசுக்குள்ளே ஒரு இறைநிலை இருக்குது, நாம் வந்து நாம் எல்லாமே இருக்கிற இறைநிலையோடு நம்ம கலந்து இரண்டரை கலந்துட்டால் நமக்கு என்ன இல்லை, துன்பம் துயரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தானே, என் மனசு உள்ள ஒரு இறைநிலை இருக்குது, வெளியே ஒரு இறைநிலை இருக்குது, அதோடு போய் நான் கலந்துட்டேன்னா எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, எனக்கு துன்பம் துயரங்கள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வேதம் உபநிஷத்துலாம் என்ன சொல்லுது, தத்துவம் அசி, நீயே மெய்ப்பொருள், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன, அந்த மொத்த தத்துவமே வேறு யாரும் இல்லை, நீ தான் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த மெய்ப்பொருள் வேறு யாரும் இல்லை, நீ தான் அந்த மெய்ப்பொருளே நீ தான் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறது, இந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமான விஷயம், பிரம்மம்னு சொல்கிறாங்க. அந்த பிரம்மம் வேறு ஒன்றும் இல்லை, உன்னுடைய அகம்தான் அந்த பிரம்மமே அப்படின்னு சொல்லுது. இப்போ நாம் வந்து ஒன்று அடையணும்னு நினச்சோம், வேதம் வேதாந்தெல்லாம் என்ன சொல்லுது, நீ இருக்கிறதே அதுதான் அப்படின்னு சொல்லுது. என்ன புதுசாக இருக்குதே, நமக்கு ஒரு இதாகுது. இதுக்கு வந்து ஒரு கதை இருக்குது, நீங்கள் அந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நாமதேவர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இந்த கதையை கொஞ்சம் நல்லா கேளுங்க, நான் உங்ககிட்ட கேள்வியெல்லாம் பிறகு கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும், சரியா? நாமதேவர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து விட்டல் பாண்டுரங்கன் அப்படிங்கிற சாமியை வந்து ரொம்ப கும்பிட்டு பழகக்கூடியவர், சரிங்களா? அந்த சாமிகிட்ட நல்லா தினமும் கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு போய் போய் அந்த சாமி கூட ரொம்ப பழக்கமாகி, அந்த சாமிகிட்ட தினம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவர் பழக்கமாயிட்டார் அந்த நாமதேவர், ஓகேவா? அப்படி பழக்கமாயிட்ட பிறகு அந்த ஊருக்கு ஞானதேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றார். ஞானதேவர்னா யாருன்னா, இப்போ மகரிஷி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஞானி. அந்த ஊருக்கு ஞானிகள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, இப்போ நாம் இப்படியெல்லாம் உட்காந்து போய் ஒரு கலந்துரையாடல் சத்சங்கம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அப்போ அந்த காலத்தில் நடந்தது ஒரு ஊர் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த நாமதேவர் ஒரு நபர். நாமதேவர், ஞானதேவர், கோரக்கும்பர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து அவரும் ஒரு ஞானி. அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னா, அந்த பானை சுட்டு வைக்கிற தொழில் அவர் செய்கிறார். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பானை நல்ல சட்டி சுடுறாங்கல்ல, சட்டி சுடுறாங்கிறது பக்குவமாயிடுச்சாங்கிறத அந்த குச்சியில் தட்டி பார்த்து அதன் பதம் பார்ப்பாங்க. இது நல்லா இந்த பானை சுட்டுடுச்சு அப்படின்னா தான் அது வந்து முழுமையடைஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த வந்த நாமதேவர் என்ன சொல்கிறாரு, விளையாட்டாக இங்கே வந்திருக்கிறது எல்லாமே ஞானிகள் தான், நீங்கள் தான் ஒவ்வொரு பானையும் தட்டி பார்த்து பதம் சொல்லுவீங்கள்ல, இவங்க மண்டையில் ஒவ்வொருத்தர் மண்டையிலும் தட்டி பார்த்து யார் பக்குவமாக இருக்கிறாங்க, யார் எப்படின்னு பக்குவத்தை பதம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஞானதேவர். அந்த கோரக்கும்பர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரையும் அப்படி தலையில் அப்படி ஒரு குச்சியில் ஒரு தட்டு தட்டுறது, இப்படி தட்டிட்டு வர்றாரு. இந்த நாமதேவரை தட்ட வரும்போது நாமதேவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கர்வம், நாம் தினம் கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், நம்மளை வந்து தட்டுறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, என்ன சோதிக்கிறவளோ உனக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவர் வந்து கோரக்கும்பரை கேட்குறாரு. கேட்டோன்னே அவர் வந்து சுற்றி மீதி எல்லாத்தையும் தட்டிட்டு வந்துட்டு அந்த ஞானதேவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, எல்லா பண்டமும் பக்குவமாகிடுச்சு, இந்த ஒரு பண்டம்
இன்னும் பக்குவம் அடையவில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இந்த நாமதேவருக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சு. ஏன்னா அந்த சபையில் கற்றறிந்த ஞானிகள் சபையில் இப்படி ஒரு அவமானம் வந்தோடனே பயங்கர ஒரு அவமானம் ஆயிடுச்சு. அவமானம் ஆனோடனே என்ன பண்ணுறாரு, வேகமாக கோச்சிக்கிட்டு எஞ்சி வந்து விட்டல் பாண்டுறங்க கோயிலுக்கு வர்றார். தினம் நீ நானும் பேசிக்கிட்டு இருக்கோமா இல்லையா, எவ்வளோ அனுவேணுமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது என்னை இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து அவமானப்படுத்துகிறாங்களே, இதை பார்த்துட்டு நீயும் சும்மா இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட ஒரே முறையிட்டு சண்டை போடுறாரு. அப்போ வந்து சாமி வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாரு, விட்டல் பாண்டுறங்கன் நாமதேவா அவங்க எல்லாருமே சாதாரண ஆளுகள்லாம் கிடையாது, எல்லாருமே ஞானத்தில் பழுத்த நிலையில் இருக்கிறவங்க, அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், நீ என்ன பண்ணுற இன்னமும் கூட நீ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது, அதை தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் பரவாயில்ல அப்படின்னு விட்டல் சொல்கிறார் பாண்டுறங்கன் சொன்னோடனே. அப்போ என்ன, நீ எனக்கு சொல்லித்தர வேண்டியது தானே, ஏன் சொல்லித்தரலன்னு சொல்லி நாமதேவர் கேட்குறார். அதை நான் சொல்லித்தர முடியாது, ஒரு குரு மூலியமாக தான் அதை நீ தெரிஞ்சிக்க முடியும். இந்த ஊரில் போய் கடைசியில் பாரு ஒரு ஈஸ்வர் கோயில் இருக்குது, அங்கே போய் நீ அந்த இதை ஒரு குருநாதர் இருப்பார் அவர்கிட்ட கற்றுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம நாமதேவர் என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு அந்த கோயிலுக்கு போகிறார். போனாக்கா கோயில் வந்து ஒரு பாலடைந்த கோயில், ஒரு ஈஸ்வர கோயில்னு வச்சுக்கோங்க. அங்கே போனால் ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் வந்து படுத்துருக்கிறாரு. பார்த்திங்கன்னா தலைக்கு ஒரு லிங்கம் இருக்குது, அவருக்கு ரொம்ப பழுத்த பழமாக இருக்கார் ஒரு பெரியவர், தலைக்கு ஒரு லிங்கம் இருக்குது, காலுக்கும் ஒரு லிங்கம் இருக்குது. இவர் நாமதேவருக்கு போனோடனே டென்ஷன் ஆகுது, என்னடா தலைக்கு லிங்கம் வச்சுருந்தா கூட பரவாயில்ல காலுக்கு யாராவது லிங்கம் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அவர்கிட்ட போய் நிற்கும் போதே யார் விட்டல் அமுச்சு விட்டானா அப்படிங்கிறாரு அந்த பெரியவர். இவருக்கு நம்ம வந்தவுடனே விட்டல் அமுச்சு வச்சவர்னு சொல்கிறாருன்னா இவரும் கொஞ்சம் விவரமான ஆளாக தான் இருப்பார் நினச்சிக்கிட்டு என்னன்னாரு, அது இருக்கட்டுங்க ஐயா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லக்கூடிய சக்தியில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து தலைக்கு ஒரு லிங்கம் வச்சுருக்கிறது முறை, காலுக்கு ஒரு லிங்கம் வச்சுருக்கிறது முறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, குழந்தை நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னால் எந்திரிக்க முடியாது, கண்ணு சரியாக தெரியறது இல்லை, நீ வந்து என் காலை என்னால் எந்திரிச்சு நவுத்த முடியாது, நீ கொஞ்சம் நவுத்தி வையப்பா, அந்த ஒரு பாதக செயலிலேருந்து என்னை காப்பாற்றப்பா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு நாமதேவர் என்ன பண்ணுறார், அந்த பெரியூர் ஒரு காலை இந்தாண்ட நவுத்தி வைக்கிறார். நவுத்தி வச்சா அங்கே ஒரு லிங்கம் முளைக்குது, இந்தாண்ட நவுத்தி வச்சா அங்கே ஒரு லிங்கம் முளைக்குது. நாமதேவருக்கு ஒரே இது, இந்த பெரியூர் ஏதோ ஜால வித்தை காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாரு, அவருடைய காலை தூக்கி இவர் மடி மேலே வச்சுக்கிறார். வச்ச உடனே அவருக்கு ஞான தீட்சை வழங்கப்படுகிறது. அப்போ தான் வந்து நாமதேவர் தானும் அந்த மெய்ப்பொருளின் ஒரு அங்கம்தான் அப்படிங்கிறத அந்த வினாடி புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் நார்மலாக அவர் அவருடைய வழக்கமான வீட்டு பணிகள் எல்லாத்துக்கும் வந்துட்டு விட்டல் பாண்டுறங்கன்னு போய் பார்க்குறதையே என்ன பண்ணிட்டார், தவிர்த்துட்டார். அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது, விட்டல் பாண்டுறங்கன் ஒரு நாள் நாமதேவரை பார்க்குறதுக்கு வரார். என்ன நாமதேவரை முதல்லாம் தினம் பார்க்கறோம், இப்போல்லாம் பார்க்கவே வர்றது இல்லையே என்ன அப்படின்னு, என்னென்னது மாய திருடனே, நீயும் நானும் வேற வேறையா, நீ நானும் ஒன்று தானே, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் என்னை இப்படி நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி விட்டல் பாண்டுறங்கிட்ட கேட்குறாரு. அப்போ பாண்டுறங்கன் சொல்கிறாரு, கடைசியாக கண்டுபிடிக்க வேண்டிய உண்மையை நீயும் கண்டுபிடிச்சிட்ட, அதனால் சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான், இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் நாமதேவரை உன்னை நான் போய் அங்கே படிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி விட்டல் சொல்கிறார். இப்படி கதை முடிகிறது. கதை புரியுதா? அப்போ மெய்ப்பொருள் யாருங்க, நம்மளே தான் மெய்ப்பொருள். இப்போது மெய்ப்பொருளை நாம் இருக்கிறோமான்னு தெரியாமல் இருக்கிறது யார், அதுவும் நாம் தான். இப்போ அதுக்கு இன்னொரு கதை புரியணும்ல, ஈஸியாக புரியறதுக்கு நம்ம கதை சொன்னால் தானே புரியும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு தாய் சிங்கம் இருக்குது, அந்த சிங்கம் வந்து கருவுற்றுருக்கு, குட்டி வந்து போட்டு ஒரு இடத்துல பாதுகாப்பாக ஒரு குட்டி போட்டு பார்த்துட்ருக்கு காட்டு உள்ள. ஒரு வேடன் வந்து அந்த சிங்கத்தை அடிக்கிறதுக்காக வெல்லு எல்லாம் எடுத்துகிட்டு வரான். அது வந்து குட்டியை வாயில் கவ்விக்கிட்டு, சிங்கம் அப்படி தானே கவிக்கிட்டு ஓடும், பார்த்துருக்கீங்களா, பூனை மாதிரி தான் கவிக்கிட்டு ஓடும். கவிக்கிட்டு ஓடும்போது பார்த்திங்கன்னா அந்த அவன் வந்து வில்லு விட்டுறான், அதில் வந்து அந்த சிங்கத்தோட காலில் பட்டுருது, பட்டுட்டு அந்த சிங்க குட்டியை வாயிலிருந்து கீழே விட்டுட்டு உயிர் பிழைக்கிறதுக்காக தப்பி எங்கேயோ ஓடி போயிடுச்சு. இந்த உளுந்த சிங்கக்குட்டி வந்து ஒரு ஆட்டு மந்தையில் விழுந்துருச்சு, புரிஞ்சுங்களா, சின்ன குட்டி, அதுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அது என்னாச்சு அப்படியே அந்த ஆட்டுடைய சேர்ந்து அந்த சிங்கமும் என்ன ஆறுது,
வளருது. வளர்ந்துக்கிட்டே என்ன நினச்சிக்குது தன்னை, அது என்ன நினச்சிக்குது தன்னை, அது ஒரு ஆடுன்னு நினச்சிக்குது. ஓகேவா? நாளாக நாளாக ஆடுலாம் என்னென்னா சிங்கம் வருது சிங்கம் வருதுன்னு ஆடுலாம் ஓடுது, இதுவும் சிங்கம் வருது சிங்கம் வருதுன்னு ஓடுது. இந்த வந்து அந்த சிங்கம் வந்து ஒரு நாள் வந்து பார்க்குது, ஏடா நம்மளை மாதிரி இருந்துட்டு இப்படி பயந்துட்டு ஓடுதேன்னு சொல்லி அதை முள்ள பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து, நீ வந்து ஆடு இல்லை நீ வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அந்த சிங்கத்துக்கு தெரியல, நான் ஆடு தான் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் சொல்லுது. சிங்கக்குட்டி அதை முள்ள ஒரு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு குளத்துக்கிட்ட வந்து நிறுத்தி காமிக்குது, உன் முகத்தை பாரு, என் முகத்தையும் பாரு, ரெண்டு ஒன்றா வேறையா, ஆட்டோட முகம் வேற, நீ வந்து காட்டுக்கு ராஜா, நீ வந்து ஆடு இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படி இப்போ யார் பெரிய சிங்கம் யார் குட்டி சிங்கம், ஆஹா இதில் யார் குட்டி சிங்கம் யார் பெரிய சிங்கம், பெரிய சிங்கங்கிறது குருநாதர், அவங்க தான் நமக்கு வழி காமிக்கிறாங்க. நம்மளை வந்து ஆடு இல்லை சிங்கம்னு நமக்கு அறிமுகப்படுத்துறது யாரு, குருநாதர். இப்போ ஐயாலாம் சொல்லித்தராங்கல்ல நம்மளை வந்து அறிமுகப்படுத்துறது அவங்க. அறியாமையில் இருக்கிறது யாரு, குட்டி சிங்கமாகிய நாம் தான். நாம் வந்து ஆடு இல்லை நாமளும் சிங்கம்தான்னு யார் தெரிஞ்சுக்கணும், குட்டி சிங்கம்தான் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லித்தர்றது குருநாதருடைய வேலை. இந்த கதை புரிஞ்சுதா? இப்படி நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கதை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, மீன் எங்கே வாழும், கடலில், கடலில் வாழும். அது நினச்சிக்குமா, கடல் எங்கேயோ இருக்குது நாம் இருக்கிறோம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு கடலில் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கோம். கடலில் தான் இருக்கிறேன்னு தெரியாமையே கடலில் காலம் பூரான் தொலைகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நாம் என்ன பண்ணிக்கிட்டுருக்குறோம், நம்ம மெய்ப்பொருளையே இருந்துக்கிட்டு மெய்ப்பொருளை தொலைவுறோம் மெய்ப்பொருளை தொலைவுறோன்னு காலம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லாத இடம் தேடி நம்ம ஆளாளன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ அந்த சல்லடை கொடுமா. இப்போ இந்த பார் கரண்டி ஒன்று இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல, நாம் மெய்ப்பொருள் நம்ம தெரிஞ்சிக்கணுமா தெரிஞ்சிக்க வேண்டாமா? இப்போ நமக்கு சந்தேகம் இருக்குது இல்லை, என்ன தான் சொன்னாலும் இல்லை இல்லை இந்த ஜூஸ் கரண்டி அது அப்படி. இப்போ நம்ம சல்லடை அதாவது நம்ம என்னென்னு நாம் மெய் அதேதாம்மா, அது அந்த ஜூஸ் கரண்டி தான், அதே தான் எடுத்துகிட்டு வாங்க, அதே தான். இப்போது சொல்கிறாங்கல்ல ஜீவாத்மா பரமாத்மாவோட இரண்டரை கலக்கணும், மெய்ப்பொருளோடு நம்ம ஐக்கியமாயிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த இறைநிலை அந்த இறைநிலையோடு கலந்துட்டால் எல்லா துன்பமும் நீங்கிடுது அப்படின்னு முதல்ல சொன்னோம். ஆனால் வேதாந்த உபநிஷத்துலாம் என்ன சொல்லுது, நீயே மெய்ப்பொருள் தான், நீ இருந்துக்கிட்டே மெய்ப்பொருளை தொலைவாதன்னு சொல்லுது. அப்படின்னா சரியாக போச்சா? இப்போ நமக்கு வந்து இன்னமும் விளக்கமாக புரியணும், நாம் தான் மெய்ப்பொருள் நம்ம புரிஞ்சிக்கணுமா இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், இது வந்து ஒரு வடிகட்டி சல்லடை, சரியா? இப்போது நாம் எல்லாம் வேதாத்திரி மகரிஷியில் படிச்சிருக்கிறோம், இந்த உடல் எதுவால் ஆணுங்க, செல்கள், செல்கள் அணுக்கள், அணுக்களின் கூட்டே இந்த உடல் அப்படின்னா சரிதானே? ஒவ்வொரு அணுவுக்கு நடுவுலையும் என்ன இருக்குது, கேப்பில் சுத்தவெளி இருக்குது. சுத்தவெளினா என்ன, இப்போ இந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேரில் என்ன, தர கீழே இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேரெலாம் என்னங்க, சுத்தவெளி தான். அப்படின்னா புரியுதா? இப்போ எனக்குள்ள ஒரு ஒரு செல்லுக்கு நடுவில் இருக்கிறதுக்கும் பேர் என்ன? நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ரெண்டு சுத்தவெளி இருக்குது, எனக்குள்ள ஒரு சுத்தவெளி இருக்குது, இந்த சுத்தவெளியை வந்து அந்த மெய்ப்பு அந்த மொத்தமான இறைநிலையோடு கலந்துட்டா நமக்கு துன்பம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து தாய் சிங்கம் வந்து குட்டி சிங்கத்துக்கு புரிய வைக்கிறதுல அந்த மாதிரி ஒரு முயற்சி தான். இப்போ அறியாமல் யாருக்கு இருக்குது, நமக்கு இருக்குது, நாம் தான் அதிலிருந்து விலகணுங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? இப்போது இது வந்து இந்த ஜல்லடன்னு வச்சிக்கிங்க, இந்த ஜல்லடையும் நம்ம செல்லும் ஒன்றா வேறையா, ஒன்று தானா? இது பாருங்கள், ஏதாவது இந்த கட்டம் கட்டமாக இருக்குது இல்லை, இந்த கம்பிலாம் வந்து சல்லடை, இந்த கேப் என்ன, அது கேப்புக்கு பேர் என்ன, இடைவெளிக்கு பேர் சுத்தவெளி. இப்போ நான் கேட்குறது, இந்த ஆண்டையும் இந்த ஆண்டையும் இருக்கிறது ஒரே சுத்தவெளியா இறைநிலையா ரெண்டா?
அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நாம் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? அப்படி தான் நம்ம நினச்சி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் போய் என்ன அதில் கலக்கணும், இறைநிலையோடு கலக்கணும் கலக்கணும் கலக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறது, நம்ம இருக்கிறதே இறைநிலையில் இருக்கிறோமா வேறு எங்கேயாவது இருக்கிறோமா? நல்லா பார்த்தா மொத்தமாக இருக்கிறது இறைநிலைங்கிறது ஒன்றே ஒன்று தான். அதில் இந்த செல்கள் கூட்டாக இருக்குது அப்படின்னா சரியாக போச்சா? செல்களுடைய தொகுப்பு தான்மா இந்த உடல். மீதி எஞ்சிருக்கிற பொருள் எதுன்னா இறைநிலை, அவ்வளோதான். வேறு ரெண்டே அங்கே இல்லை. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கணும். நான் சொல்கிறது இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான், ரெண்டு பொருள்லாம் இல்லை. சரிங்களா? சரி, இது வச்சுருமா. அதே மாதிரி நம்ம நாக்கு இருக்குல்ல, இதெல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா அந்த மெய்ப்பொருளை புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். நாம் என்ன நினச்சிக்கிறோம், மெய்ப்பொருள்னா இறைநிலைனா இருக்கிறதுலேயே சிறப்பு மிக்கது தான் இறைநிலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இறைநிலைங்கிறது தான் எல்லாமா இருக்கிறதே இது இறைநிலை தான். அதை புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். இப்போ என்னுடைய நாக்கு இருக்குது, இந்த நாக்கில் அவள் உண்டு சக்கரை வைக்கிறேன், என்ன ஆகும்? இனிக்கும். கொஞ்சம் நேரத்தில் என்னாகும்? கரைஞ்சி இனிப்பு காணாமல் போயிடும். அடுத்தது ஒரு வேப்பந்தலையை அரைச்சி கொஞ்சம் வைக்கிறேன், என்ன ஆகும்? எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் இருந்தால் அது போயிடும். சரியா? புளி ரவுண்டு எடுத்து வைக்கிறேன், புளிக்கும் போயிடும். ஆமாம், உப்பு எடுத்து ரவுண்டு வைக்கிறேன், கறிக்கும் கொஞ்சம் போயிடும். இப்படி அஞ்சு ஆறு டேஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். கொஞ்ச நேரம் இருந்து போனால் தான் என்னங்க அர்த்தம்? நாக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நாக்கு இனிப்பாகவே ஆகிட்டா என்ன அர்த்தம்? கெட்டு போச்சுன்னு அர்த்தம். உப்பாகவே இருந்தால் என்ன அர்த்தம்னு வச்சோம்? கெட்டு போச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நாக்கோட இப்போ நான் என்ன சொல்கிறேன், நாக்கில் இப்போ நம்ம எதுவுமே வைக்கல. இப்போ நாக்கோட டேஸ்ட்டு என்ன? அது ஏதாவது டேஸ்ட், என்ன டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? இனிப்பு புளிப்பு உப்பு காரம்னு நீங்கள் சொல்லுவீங்களா? எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அது எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அதன் அளவில் இருக்குது, அதை பிரித்து நம்மளால் உணரவே முடியவே முடியாது. இப்போ இறைநிலைங்கிறது ரெண்டாக இருக்கிறதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இங்கேருந்து அங்கே போய் அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறதே ஒன்றுன்னா தண்ணிக்குள்ளேயே மீன் இருக்கிற மாதிரி தான் நம்மளும் இருந்துக்கிட்டு எங்கேயோ தொலைகிட்டு இருக்கிறோம். நம்மளும் அதிலே இருந்துக்கிட்டு தான் அறியாமையினால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை தொலைன்னு தொலைகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா புரியுதா? இப்படி தான் நம்ம இருக்கிறோம். இப்போது இன்னொரு அந்த மெழுகு பற்றிடணும். இப்போது இன்னொன்று புரிஞ்சிக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இறைநிலையோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெழுகு தூண் எடுத்து பெற்று, இப்போது இந்த ரூமில் வந்து எல்லா லைட்டும் அமுச்சிட்றோம். சரியா? இப்போது ஒரு மெழுகு பற்றி நான் பற்றிக்கிறேன், என்ன ரெண்டு நிமிஷம். இப்போ வந்து இந்த மெழுகு பற்றி நான் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டோம். அப்போது இந்த மெழுகு பத்தியோட வெளிச்சத்தை வச்சு இங்கே வந்து இந்த லைட் சுவிட்ச் இருக்குது, இந்தாண்ட பாத்ரூமுக்கு போகிற வழி இருக்குது, இந்தாண்ட வெளியில் போகிற வாசல் இருக்குது, அத்தனையும் இந்த மெழுகு பத்தியோட வெளிச்சத்தின் உதவியால் நம்மளால் செஞ்சுக்க முடியுமா? அப்படின்னா புரியுதா? சரி, இந்த மெழுகு பத்தியை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்? சூப்பர், இதுதான் விஷயம். இப்போ வந்து மெழுகு பத்தியோட வெளிச்சத்தை மற்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் மெழுகு பத்தியை பார்க்க வேண்டிய அதுக்கு தனியாக இன்னொன்று வச்சு இன்னொரு மெழுகு பத்தி இந்த மெழுகு பத்தியை பார்க்குறதுக்கு பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா புரியுதுங்களா? இந்த மெழுகு பத்திங்கிறது சுய ஒளி உடையது, தன்னையும் காமிக்கும் மற்ற பொருட்களையும் காமிக்கிற சக்தி எதுக்கு இருக்குதுன்னா மெய்ப்பொருளுக்கு இருக்குது. இந்த மெய்ப்பொருள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னையும் காமிக்கும், புரியுதுங்களா, மற்றதையும் காமிக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னா மெய்ப்பொருளுக்கு தான் இருக்குது. அப்படின்னா இப்போ புரிஞ்சிக்க முடியுதா? அதாவது மெய்ப்பொருளோட தன்மை எப்படிங்கிறத உங்களுக்கு ரெண்டு வகையில் சொல்லிட்டேன். நாக்கு டேஸ்ட்டில், அதாவது அது நம்ம, அதாவது அது வந்து என்ன சொல்கிறோம்னா, நம்ம மெய்ப்பொருள்னா என்னென்னா பெரிய இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையும் அறியக்கூடிய ஆதார தன்மையில் இருக்கிறது தான் மெய்ப்பொருளோட தன்மை. எல்லாத்துக்குமான ஆதாரமாக இருக்கும். அது மாதிரி தான் மெய்ப்பொருளோட வந்து அதுக்குன்னு தனியாக அது அதோடைய இதே வந்து
தன்னையையும் காமிச்சிக்கும் மற்றதையும் காமிச்சிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது தான் மெய்ப்பொருள். அப்படின்னா புரியுதா? இப்போது இதெல்லாம் இவ்வளோலாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சிங்க, இவ்வளோ தெரிஞ்சும் எனக்கு துன்பமும் துயரமும் என்ன ஆகலை? சரி, இவ்வளோலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல பார்த்தோம் என்னன்னு, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், உலகம் யாவையும் திருக்குறள் கேட்டோம், அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னோம். அப்புறம் வந்து வேதாந்தத்தில் என்ன சொல்லிச்சு, நீயே தான் எல்லாவுமா இருக்கிறேன்னு. இப்படி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம். வந்துட்டதுக்கு பிறகு நமக்கு துன்பம் துயரம் எல்லாம் நீங்கிடுச்சா? நீங்கலையே. கரெக்டு தான், நீங்களாங்கிறது தான் பிரச்சனை. இப்போது பிரச்சனை நம்ம மனசில் இருக்குதா இறைநிலையில் இருக்குதா? இறைநிலையில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை, அது தெளிவாக இருக்குது. ஏன்னா அது தன்னையும் காமிக்குது மற்றதையும் காமிக்கிற தகுதியில் தான் இறைநிலை இருக்குது. எல்லாத்தையும் அறியக்கூடிய தன்மையில் எப்படி நாக்கு இருக்குதோ அப்படி தான் என்னவாக இருக்குது, இறைநிலை இருக்குது. அதில் எந்த குறைபாடுமே இல்லை. இப்போ அறியாமல் யாருக்கு இருக்குது? குட்டி சிங்கம் மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது. புரிஞ்சிக்காதது மன கஷ்டம் துயரம்லாம் மனசில் இருக்குதா இறைநிலையில் இருக்குதா? மனசில் தான் இருக்குதுங்க. இப்போ வந்து இப்போ நமக்கு இறைநிலையை நாம் வந்து என்ன பண்ணிடலாம், அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாமா? சரி, இப்போ நம்ம வந்து மனசில் தான் நமக்கு துன்பம் துயரம் எல்லாம் எங்கே இருக்குது, மனசில் இருக்குது. மனசில் இருக்கிற துன்பத்தையும் துயரத்தையும் போக்குறதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. அப்படின்னா சரியாக போச்சா? அதை கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், வகுப்பே முடிச்சிட போகிறோம், நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். சரிதானா? ரைட். இனிமேல் தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இயற்கை சமநிலைன்னு ஒன்று இருக்குது. இயற்கை சமநிலைனா என்ன? இப்போ பூகம்பம், சூறாவளி இதெல்லாம் என்ன பண்ணுது, மனுஷன் வந்து இயற்கையை கெடுத்து வச்சிட்றான். அதை சமன்படுத்துறதுக்கு செய்கிறது தான் என்னங்க, சுனாமி, சூறாவளி, புயல் எல்லாமே என்ன, இவன் வந்து இயற்கையை கெடுத்து வச்சதுக்காக அதை சமன்படுத்துகிற சமநிலை தான் இது எல்லாமே. அப்படின்னா சரியாக போச்சா? சரி, இப்போ அடுத்தது வந்து உடல் சமநிலைன்னு ஒன்று இருக்குது. நம்ம உடம்பு இருக்குது இல்லை, உடம்பை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏமா அந்த பிளேட்டில் அந்த இது அப்படியே அந்த தானியத்தை கொட்டு அப்படியே அந்த பிளேட்டோட அப்படியே கொண்டா. அதாவது உடல் சமநிலைன்னு ஒன்று இருக்குது, மனச்சமநிலைன்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தோம்னா நம்ம வகுப்பே முடிஞ்சிருச்சு. இல்லை கொண்டாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து உடம்பு இருக்குதுல்ல, உடம்புங்கிறது கண்ணுக்கு தெரிகிற வடிவமா, மனசு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ கொண்டாங்க. இப்போ வந்து இந்த பிளேட் ஒன்று வச்சுக்கிட்டேன் நான். இதாவது உடல் நிலை எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இது வந்து கூம்பாட்டம் இருக்கா, இந்த பயிர் பாருங்கள், கூம்பாட்டம் இருக்காமா? அதாவது பாருங்கள் இப்படி இருக்குது, சரியா? இதை வந்து சமன்படுத்தினா என்ன செய்யணும் பாருங்கள், இப்படி கொஞ்சம் நேரம் அசைச்சினா என்ன ஆகிடும், இப்படி இப்படி கையில் இப்படி வச்சு தீர்த்தினா கூட என்ன ஆகிடும், சமன் பற்றோம். அப்படின்னா என்னன்னா நம்ம இதில் கொட்டிட்டு இந்த பாத்திரத்தை காலி பண்ணி வை, அடுத்தது தண்ணி ஊற்றி வைக்கணும். இப்போ வந்து இது என்னன்னுங்கன்னா உடல் சமநிலை. உடலுங்கிறது வந்து திட வடிவம், நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா, உடலெல்லாம் பார்க்கலாமா? பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். அப்போ உடலை வந்து இயக்கித்தான் சரிப்படுத்தணும். இந்த இப்படி இப்படின்னு ஆட்டுறது தான் என்ன, இயக்குவது. நம்ம காத்தால் வந்து பண்ணிகிட்டு இருக்கமே என்ன பண்ணுறோம், உடற்பயிற்சியை வந்து முறையாக சாப்பிட்றது. சரியாக பயிற்சி பண்ணால் நமக்கு உடம்பில் என்ன ஆயிருக்கும், உடம்புக்கு இயக்கம் கொடுக்கும்போது உடல் என்ன பண்ணுது, உடல் சமநிலையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? கரெக்டாக சாப்பிட்டு, அதிகம் இல்லாமல் சாப்பிட்டு, கரெக்டாக தண்ணி குடித்து, கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு எந்த நாளமும் எந்த வியாதியுமே இல்லாமல் நம்ம நல்லா இருப்போம். அப்போ வந்து உடல் சமநிலை ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடலுக்கு இயக்கம் கொடுத்தா தான் உடல் வந்து முன்னப்பின் இருக்கிறதுலாம் என்ன ஆகிடும், சரியாயிடும். இதுக்கு பேர் தான் சமநிலை ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து உடல் ஒன்று சொல்லிட்டேன், இயற்கை சமநிலைன்னு சொல்லிட்டேன், இன்னொன்று உடல் சமநிலைன்னு சொன்னேன், இன்னொன்று மனச்சமநிலை. நாம் என்ன பண்ணுறோம், உடலை இயக்கி சமநிலைப்படுத்தணும். நாம் என்ன பண்ணுறோம், மனசையும் அதேமாதிரி என்ன பண்ணிடுறோம், இயக்கி சமன்படுத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது சரியா? இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்ல, அதே பாத்திரத்தை கொண்டா, இந்த பாட்டில் தண்ணி கொண்டா. இப்போ மனசுங்க, இப்போ உடலுங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரியும், ஓகேவா? மனசுங்கிறது எப்படி தெரியுமா, கண்ணுக்கு தெரியாத வடிவம் தான். இதை தண்ணி ஊற்றுமா? ஆ, போதும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு.
இப்போ நான் வந்து பழசு வந்து பயிர் போட்டேன், இப்படி நின்றுச்சு, நான் என்ன பண்ணேன், இப்படி இப்படி நாட்டினேன், என்னாச்சு, சமன் பட்டுச்சு. நான் ஈவன் கையை கூட வச்சு இப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் பண்ணி சமப்படுத்தினேன், சமனாக ஆயிடுச்சு. அதே அணுகுமுறையை இப்போ மனசு வந்து கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், அதையும் சமநிலைப்படுத்துறதுக்கு தான் தியான பயிற்சியிலேருந்து அத்தனையும் நாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி இப்படி ஊற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம் இப்படி இப்படின்னு சமநிலைப்படுத்தினா என்ன ஆகுங்க, இங்கே பாருங்கள் என்ன ஆகுது, என்ன ஆகுது, இருக்கிறத விட என்ன ஆகும் இன்னும். இப்போ தண்ணி இப்போ ஊற்றிட்டேன், இப்போ சும்மா விட்டா இன்னும் இப்போ நான் ஆட்டாட்ட என்ன ஆகும், இருக்கிறத விட இன்னும் மோசமாக போகும் அப்படின்னா புரியுதுங்களா. மன சமநிலைக்கு நாம் என்ன செய்யணும், இதுதான் இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான. உடல் சமநிலைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், இயற்கை சமநிலைங்கிறதுலாம் நாம் ஒன்றும் முடியாது, இயற்கையாக அது சரி பண்ணிக்கும். உடல் சமநிலைங்கிறதுக்கு பயிற்சி பண்ணிக்கலாம், உடல் ஆரோக்கியப்படுத்திக்கலாம். மன சமநிலைக்கு என்ன பண்ணணும், இப்போ அதுதான் கேள்வி. இல்லை, மன சமநிலைக்கு நீங்கள் தியானம் பண்ணுறதெல்லாம் கூட செயலை சரியாக செய்கிறதுக்காக தியானத்தை பண்ணணும். எதோட தியானங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசை எதோட ஒன்றீங்களோ அதுவாகவே மாறுறது தான் தியானம். கவனத்தை இங்கேயே குவிக்கிறோம், இங்கேயே குவிக்கிறோம். அப்போ என்னென்னா, சாப்பிடும்போது சாப்பிட்றது, தூங்கும்போது தூங்க, எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயலாகவே நாம் மாறுவதுக்கு தான் தியான பயிற்சி. மனசை சரி பண்ணுறதுக்காக அல்ல. மனசு வந்து சமநிலை ஆகிறதுக்கு நம்ம எந்த வேலையும் செய்ய தேவை இல்லை. அது வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மனசை சமன்படுத்துறேன்னு நீங்கள் மனசை சரி பண்ணுறேன்னு ஏதோ ஒரு கையில் வேலை எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இருக்கிற விட இன்னும் என்னவோ போகும், இருக்கிற விட இன்னும் மோசமாக தான் போகும். நாமளும் எப்படி சும்மா இருத்தல்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. சும்மா இருத்தல்னு என்ன, நாம் ஏதாவது இப்போ சமப்படுத்துறேன்னு கையை தண்ணிக்குள்ளே வச்சுன்னா என்னாகும், இன்னும் அலை அலையாக போகும். அதை எதை அதை எதை தொட்டனாவே என்ன ஆகிடும், எதை தொட்டாலும் அதில் என்ன ஆகிடும், அலை அலையாகவே வரும். அப்போ நாம் வந்து என்னென்னா, உடலை வந்து நாம் சமநிலைப்படுத்த வேண்டியது இருக்குது, ஆனால் மனசை சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறத நாம் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, சும்மா இருத்தல். சொல்கிறாங்கல்ல சும்மா இருன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ எதுவும் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும், எதுவும் செஞ்சீங்கன்னா இனி இருக்கிறத விட இன்னும் மோசம் பண்ணிடுது, அதனால ஒன்றும் உன்னால் பண்ண முடியாது, சும்மா இரு, செவனேன்னு இருன்னு பழச வீட்டில் சொல்லுவாங்க தெரியுமா, செத்த நேரம் செவனேன்னு இருக்கியாடா அப்படிம்பாங்கல்ல, அதனுடைய பொருள் என்ன, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, சும்மா இருத்தல். அப்படின்னா புரியுதா, சரி. இப்போது இந்த மனசோட இயக்கத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு இதை சொல்லி நாம் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஆறு ஓடிக்கிட்டு இருக்குதுல்ல, ஆறு ஒவ்வொரு கணமும் புதுசா இல்லையா, புதுசு. ஒவ்வொரு கணமும் ஒரு தண்ணி வந்து வந்து போயிட்டே இருக்குது. காற்று எப்படி இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 98.6 98.6 98.1 டிகிரி முன்ன பொண்ணு அப்படி மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரே டிகிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, மாறி மாறி இருக்கும். இப்படி எல்லாமே என்ன இருக்குது, முழு நேரம் இயக்கத்தில் இருக்கிறது. அப்படின்னா சரியாக போச்சா. அது மாதிரி நம்ம மனசுலேயும் எந்த அனுபவத்தின் மேலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பந்தப்படுத்தி பிடிச்சிக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை. துறக்க வேண்டியது மன அனுபவத்தையோ தவிர வெளியில் பொருளையோ அல்ல. துறவு அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிற வீட்டை காரை இதெல்லாம் துறக்கிறது துறவு இல்லைங்க, அது மேலே இருக்கிற பந்தம் மனசில் பிடிச்சிருக்க முடியுங்க. மனசில் தான் இருக்கிற பந்தத்திலிருந்து விட்டு விடுதலை ஆகிறது தான் விடுதலையே. அப்படின்னா புரியுதுங்களா நான் சொல்கிறது, நீங்கள் வெளியே துறப்பது துறவே அல்ல, உள்ள மனசுக்குள்ளே இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற பற்ற விடுபடுறது தான் உண்மையான விடுதலை. அப்படின்னா புரியுதுங்களா. சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு இன்னொரு உதாரணம் ஒரு கதையை சொல்லிவிட்டு இன்னொரு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது, அதில் வந்து ஒரு குருநாதர் இருக்கார். ஒரு சீடன் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி வரான், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த ஆசிரமத்துக்கு வரான். வந்த உடனே
நீ ரொம்ப டயர்டாக இருப்பப்பா, தூங்கு, நம்ம காத்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர் சொல்கிறாரு. அவருடைய ரூம்பையே அந்த சீடனுக்கு கொடுத்துட்றாரு. இவனும் போய் படுத்துக்கிறான். அந்த தலவாணி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல குருநாதர் படுக்கையினால் இவனுக்கு இருக்கிற துன்பமெல்லாம் நமக்கு இன்னையோட நீங்கிரும், நல்லா தூங்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக படுத்து தூங்குறான். அப்படி தலவாணிலாம் அப்படி நெளிகிற மாதிரிலாம் இருக்குது, ரொம்ப சுகமாக இருக்குதுன்னு அவன் தூங்கிடுறான். ஒரு குருநாதர் வந்து நைட்டு ஒரு 3 மணிக்கு வந்து கதவை தட்டுறாரு. இவன் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருந்தோம், அசதியில் அப்படி முழிச்சு, என்ன குருநாதரே அப்படின்னு சொல்லிச்சு கேட்குறான். ஒன்றும் இல்லை, என்னுடைய செல்ல பிராணியை இங்கே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலவாணி கடையில் ஒரு பெரிய நீட்டமாக இருக்கிற பாம்பு எடுத்து அவர் கழுத்தில் போட்டு, சரிப்பா அவ்வளோதான், இனிமேல் உனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீ தூங்கு, நான் இவனை மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாரு. அடுத்து தூங்குவானா, முடிஞ்சு போச்சு ஓகேவா. இப்போது பாம்பு இருக்கும்போது கூட அவன் எப்படி இருந்தான், பாம்பு மேலே தான் படுத்தே தூங்கினான், பாம்பு மேலே கூட நல்லா படுத்து தூங்கினவன். இப்போ வந்து அவர் வந்து பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ பாம்பு எடுத்துகிட்டு போயிட்டால இப்போ பாம்பே இல்லை, பாம்பு இருந்தபோது கூட படுத்துவனவன், இப்போ பாம்பு இல்லை, இப்போ தூங்குவானா. இப்போ வந்து நமக்கு பிரச்சனை உண்மையில் பிரச்சனையா, பிரச்சனையை பற்றி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது பிரச்சனையா, நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை, உண்மையான பிரச்சனை கூட அந்த நேரம் மட்டும்தான் பிரச்சனை. அப்படின்னா புரியுதா? இப்போது நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குது, அதுக்கு நாம் என்ன பண்ணோம், அதை மறந்துறதுலாம் இல்லை, அது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக தன்னால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், அந்த சமநிலை வர்றதுங்கிறது நீங்கள் எதுவுமே பண்ணி மனசை சமன்படுத்த முடியாது. நீங்கள் இவ்வளோ காலம் என்னென்னமோ பண்ணீங்க, பண்ணி உங்களால் என்றைக்காச்சும் சமநிலைப்படுத்த முடிஞ்சிச்சா? மனசுன்னா நீங்கள் என்னன்னு பார்த்துக்குன்னா, ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி, இதை எதையாவது தொட்டால் என்னாகுங்க, இருக்கிறத விட மோசமாக போயிடும். சரி, அலை ஏற்படுறது கூட என்ன, மறுபடியும் சமநிலை ஆகிறதுக்கு தான் அலையே ஏற்படுது. அப்படின்னா சரியா? இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கீங்க, ஒரு கல் உழுவுது, அலை ஏற்படுது ஓகேவா. வேற ஒருத்தன் போகிற ஒருத்தன் ஒரு கல் போடுறான், இன்னொருத்தர் கல் போகிறாங்க, இப்படி எத்தனை கல், ஒருத்தர் சின்ன கல் பெரிய கல், இப்படி எப்படி போட்டாலும் அலை என்ன ஆகிட்டு இருக்கும், ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் வந்து அலையை சரிப்படுத்த முடியுமா? கொஞ்ச நேரம் விட்டால் என்ன ஆகிடும், அலை தானாக தான் சரியாகணுமோ தவிர நாம் சரி பண்ணுற வேலை நமக்கு இல்லை. அலையை நிர்வாகம் பண்ணக்கூடிய எந்த பொறுப்பும் நமக்கு இல்லைன்னு நாம் தெளிவான முடிவுக்கு வந்துட்டோம்னா, நம்ம மனசில் எப்பேற்பட்ட துன்பமும் துயரமும் ஏற்பட்டாலும் அதுக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கு வந்து இங்கே நமக்கு இதை சரி பண்ணுற எந்த பொறுப்பும் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சும்மா இருந்தால் அதுதான், இதை நிர்வாகம் பண்ணுற எனக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, சும்மா இருத்தல். எனக்கு ஏற்படுகிற துன்பங்கள் துயரங்களை சரி செய்வதற்கு நான் எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதற்கு பேர் என்ன, சும்மா இருத்தல். அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? இது தாங்க சும்மா இருத்தல். இந்த இதே வந்து ஒரு இயற்கையான இயக்கங்கிறத நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஃபைனலாக சொல்லி நாம் வந்து முடிச்சுக்க போகிறோம். ஒரு அப்பாவும் மகனும் மெட்ராஸில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிருக்கீங்களா? அதில் ஒரு சின்ன பையன், ஒரு அப்பா, என்ன அந்த பையன் அந்த அப்பாட்ட வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான், அப்பா எப்பப்பா ட்ரெயின் போவோம், எப்பப்பா ட்ரெயின் போவோம் அப்படின்னு அவங்க அப்பாவை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ தான் பார்க்குறாரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, ஆ ட்ரெயினை தள்ளுறான், சீட்டை தள்ளுறான், ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் என்ன பண்ணுறான், சீட்டை பிடிச்சி தள்ளுறான். அப்போ பார்த்து ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகிடுது. போகணும்னு என்ன, டே நிறுத்தாதரா, நல்லா தள்ளுறா அப்படின்றாரு. அவன் தள்ளிக்கிட்டே இருக்கிறான். அடுத்தது ஒரு ஸ்டேஷன் வருது, டே நிறுத்துறா, என்ன ஸ்டேஷன் பார்க்கலாம் அப்படிங்கிறார். அவன் கை எடுத்துக்கிறான், ட்ரெயின் நிற்கிது. நின்ன உடனே பார்த்துட்டு, சரி தள்ளு அப்படின்றாரு. மறுபடியும் தள்ளுறான், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து டேட்டே நிறுத்துறா, என்ன ஸ்டேஷன் வருதுன்னு பார்க்கலாங்கிறாங்க. பார்த்துட்டாங்க. அடுத்தது சரி தள்ளு தம்பி அப்படிங்கிறாரு. தள்ள ஆரம்பித்தோடனே அவர் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு அவர் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போது பையன் தள்ளிக்கிட்டே இருக்கிறான், ட்ரெயின் அடுத்து நிற்கல. அவன் வந்து கை எடுத்து பார்க்குறான், ஆனால் ட்ரெயின் என்ன ஆகிட்டுருக்குது, போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேராக அவன் தெரிஞ்சுக்கிட்டான், நாம் தள்ளினதுனாலையும் ட்ரெயின்
போகலை. நாம் கை எடுத்துகிட்டு இருந்தாலையும் ட்ரெயின் நிற்கலை. நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அந்த பையன் கொஞ்சம் நேரத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டான். இதில் அப்பா யார், பையன் யார்? அப்பா இவர், பையன் நாம். நாம் தான் என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நாம் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ட்ரெயினை தள்ளுறதும் நிறுத்துறதும் நாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். மனசில் இருக்கிற அனுபவம் எல்லாம் நம்மளதுன்னு நினச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு போ போ போன்னு துரத்துறது, நிறுத்தி 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 வராத வராதங்கிறது. அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். மனசில் சில அனுபவங்கள் இது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நிறுத்துகிறோம். சிலதை போய்த்தொலைன்னு துரத்துறோம். இப்படி வந்து சின்ன பையன் அந்த ரயில் தள்ளின வேலை மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாமக்குள்ளே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் ஆகி பையன் என்ன பண்ணி புரிஞ்சுக்கிட்டான், நீ எது பண்ணாலும் பண்ணாலும் ட்ரெயின் அதுவாக போகுது, அதுவாக நிற்கிது, திரும்ப அதுவாக போயிருங்கிறத பையன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் வந்து அப்பா வந்து அவன் என்ன சொன்னார், நீ இனிமேல் தள்ள தேவையில்லைன்னுலாம் அவன் சொல்லலை. அவனா என்ன பண்ணிட்டான், அவனே வந்து கம்முனு பக்கத்தில் உட்காந்து சும்மா இருந்து உட்காந்துக்கிட்டான். அந்த மாதிரி இனிமேல்ட்டு உங்கள் மனதில் ஏற்படுகிற அனுபவங்கள், துயரங்கள், கஷ்டங்களுக்கெல்லாம் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும், சின்ன பையங்களுங்க மாதிரி நீங்கள் வந்து தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இனிமேல்ட்டு இல்லை. அதை ஒன்றும் தண்ணியை எப்படி தொட்டு நம்ம சரிப்படுத்த முடியாதோ அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு நாம் மனசில் இனிமேல் மனசில் எந்த அனுபவம் உணர்வு எது வந்தாலும் சரி அதுக்கு என்ன பண்ணணும், சொல்லற சும்மா இருன்னு ஒரு வசனம் இருக்குது, சவனேன்னு இருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சும்மா இருந்தால் என்ன ஆகிடும், அதுவே தன்னால் சரியாயிடும். அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்த முழுமையான விஷயம். நாம் ஆரம்பித்தது மெய்ப்பொருளில் ஆரம்பித்தோம். மெய்ப்பொருள் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத வெவ்வேறு கோணங்களில் உதாரணங்களோடு உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இப்போ அதுக்கு பிறகு பிரச்சனை எங்கே இருக்குதுங்க, மனசில் இருக்குது. இந்த மனசில் இருக்கிற பிரச்சனைக்கு எப்படி தீர்வு பண்ணுறதுங்கிறதுக்கு, உடலுக்கு வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உடலை இயக்கி சமநிலைப்படுத்தணும். மனசுக்கு என்ன பண்ணணும், எதுவுமே பண்ணாமல் இருந்தாவே அது என்ன ஆகிடும், நாம் ஏதாவது பண்ணுறது தான் பிரச்சனை. புரியுதுங்களா, எதையோ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதையோ ஒன்று பண்ணுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டால் சீக்கிரம் என்ன ஆகிடும், தண்ணி ஒரு இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிங்க, எதுவும் பண்ணலன்னா சீக்கிரம் சமநிலை அடைஞ்சிருமோ அடைஞ்சிடாதா? அது மாதிரி உங்கள் மனசு சமநிலைங்கிறது வெகு விரைவில் நீங்கள் எதுவும் பண்ணாமல் சும்மா விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக சமநிலைங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுரும். அப்படிங்கிறது தான் முடிவான உண்மை. நாம் செய்கிற தியானம் எல்லாம் புற செயல், நம்ம செயல் செய்கிறோம்ல அந்த செயலை நேர்த்தியாக செய்து பழகுவதற்கும் செயலில் ஒரு நேர்த்தி ஏற்படுறதுக்கு தான் தியானம். தியானத்தை அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது நம்ம வெளி உலக வளர்ச்சிக்கு உதவும். மனசை பொறுத்த மட்டிலும் சும்மா இரு, அவ்வளோதான். அப்படின்னு முடிச்சுக்கிட்டோம்னா மன துன்பத்திலிருந்து விடுபட்டு நம்ம செயல்களை நேர்த்தியாகவும் பர்ஃபெக்டாகவும் நம்மளால் செய்கிறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த தகவல். இதை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்னதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சொன்னேன்னு அப்படியே ஒத்துக்க வேணாம். நான் சொன்ன உதாரணங்கள்லாம் ஒரு கற்பனையாக நீங்கள் வீட்டுக்கு போய் ஒருக்கா நினச்சி பாருங்கள், இல்லை வீட்டில் ஒருக்கா செஞ்சு கூட பாருங்கள். சொன்னது உண்மைதானா, இவங்க சொல்கிறாங்கிறதுக்காக ஏற்றுக்கூடாது. உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒருக்கா ஆய்வு பண்ணி ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ உங்களுக்கே தெரியுமில்ல, உங்களுக்கு இருக்கிற அறிவோட பொருத்தி பார்த்து ரைட்டுன்னா நீங்கள் ஒத்துக்குங்க. இதுதான் நான் சொல்ல வர விஷயம். எனக்கு இந்த ஒரு மிக அற்புதமான வாய்ப்பை அறிவித்திருக்கோயில் வழங்கியிருக்குது. அதுக்கு மீண்டும் ஒரு முறை எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.